சோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற நாடு வந்து சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூரில் ஒர்க் வீசா எப்படி எடுக்கிறது என்ற தான் இந்த இது. ஏன் நாம சிங்கப்பூரை நாம ஏன் கண்டத்தில் கொள்ளக்கூடாதுன்றதான் ஃபுல்லாக இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம், அதை நான் கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். என்னென்ன பாயிண்ட்ஸை நாம இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்ன்றதான் இந்த செக்ஷனில் இருக்குது. ஸோ முதலாவது வந்து என்னென்ன விசா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக சிங்கப்பூர் விசா ஒர்க் விசா பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை சிங்கப்பூர் வாழ்கிறதுக்கான நன்மைகள், என்னென்ன எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்லை என்னென்ன சேலரி கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய பேர் வந்து ஆனல். ஸோ புதுசாக இந்த சேனலுக்கு வரவங்க, என் சேனலோட பேர் வந்து ஆனல் வ்ளாக்ஸ். இதில் நிறைய ட்ராவல் வ்ளாக்ஸ், அது மட்டும் இல்லை விசா எப்படி, ஏஜென்ட்ஸ் ஒன்றும் இல்லாமல் விசா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது என்ற சகல வீடியோக்களும் என் சேனலில் இருக்குது. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னுடைய சேனலில். அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். என்னோட சின்ன சின்ன வீடியோக்கள் அதுக்குள்ளேயும் போடுறேன். ஸோ அதுதான் மிக முக்கியம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். ஸோ சிங்கப்பூர் ஒர்க் விசா என்றதை பற்றி என்னென்ன பார்ப்போம், ஏன் நாம அதை நாம ஏன் அதை கருத்தில் கொள்ள வேணும் என்று பார்ப்போம். ஸோ சிங்கப்பூர்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி. ஸோ நானும் விசிட் பண்ணியிருக்கேன், நல்ல சிறந்த கண்ட்ரி தான். ஸோ அதில் நிறைய, அதாவது ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்து கிட்டத்தட்ட தசம் 96 கனடியன் டாலர், அதாவது 72.72 யூஎஸ் டாலருக்கு சமனாக இருக்குது. ஸோ இந்த நாட்டில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வயசு வரம்பு தேவையில்லை, ஜஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரொசஸிங் டைம் வந்து 7 நாள் தான். அது மட்டும் இல்லை உங்களோட எல்லா ப்ரொசஸையும் வந்து உங்களோட எம்ப்ளாயர் இல்லாட்டி இஏ, அதாவது எம்ப்ளாயர் ஏஜென்சி தான் ஃபுல்லாகவே செய்வாங்க. ஸோ நீங்கள் எந்த வித இதுவுமே செய்ய தேவையில்லை. அவங்களே உங்களோட ப்ரொசஸிங் ஃபீ, இன்சூரன்ஸ் ஃபீ எல்லாமே கட்டி உங்களை இந்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, அதாவது சிங்கப்பூர் நாட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ சிங்கப்பூரில் இருக்கிற முக்கியமான லாங்குவேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ முதலாவது வந்து இங்கிலீஷ், மலாய், மாண்டரின், அது மட்டும் இல்லை தமிழும் அவங்களோட ஒஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ இந்த நாட்டில் வந்து ஸ்கில்ட் அன்ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே இங்கே நிறைய வேலைகள் இருக்குது. அதாவது மற்ற மேற்கத்திய நாடுகளோட ஒப்பிடும் போது இந்த நாட்டில் விசா பெறுறது வந்து ரொம்ப எளிதாக இருக்குது. அது மட்டும் இல்லை இங்கே வாழும்போது இங்கே வாழ்ற வாழ்க்கை தரம் வந்து சரியாக கூடவா இருக்குது மற்ற நாடுகளை விட ஒப்பிடும் போது. ஸோ சிங்கப்பூரையும் நீங்கள் இந்தியா ஸ்ரீலங்காலேருந்து வாரிங்களா இருந்தால் கட்டாயமாக யூரோப் மேற்கத்திய நாடுகளுக்கு தான் போகணும்னு இல்லை, சிங்கப்பூர்லும் நல்ல ஜாப், அதே கலாச்சாரங்கள் எல்லாமே ஒரு இதாக இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம சேலரியும் டாக்ஸஸையும் பற்றி நாம் பார்ப்போம். அதாவது சிங்கப்பூரில் இருக்கிற சேலரி ரேஞ்ச் என்ன, அவங்க கொடுக்க வேண்டிய டாக்ஸஸ் என்னன்றதை தான் பார்ப்போம். ஸோ அவரேஜாக இந்த நாட்டில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 70,000 கே கொடுக்குறாங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி அதை நம்ம நாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், இப்போத்த INR அமௌண்ட் தான் 58 ரூபா போகுது. ஸோ அதை கல்குலேட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸ் என்று சொன்னால் நான் தனித்தனியாக என்னென்ன அமௌண்ட்ன்றதை நான் இதில் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு சிங்கப்பூர் டாலரில் வருதுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சில வேலை கூடவாகவும் நீங்கள் உழைப்பீங்க உங்கள் நாட்டில் இருந்த விட. அது மட்டும் இல்லை நீங்கள் யூரோப் நாட்டுக்கு போய் உழைக்கிறதா இருந்தாலும் சரிதான், யூரோப் மட்டும் இல்லை கனடா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாட்டுக்கு போய் உழைக்கிறன்றாலும் சரிதான், இதில் இருக்க வட்டி வீதம் வந்து 22% தான் இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்ஸஸ். ஸோ 100 ரூபா உழைக்கும் பட்சத்தில் நீங்கள் 22 ரூபா நீங்கள் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டாக்ஸாக கொடுப்பீங்க. அது வந்து நார்மலாக எல்லா நாட்டிலையும் இருக்குது, அது ஒரு சின்ன அமௌண்ட் தான் வேறுபடும். சில நாடுகளில் 20% வரைக்கும் இருக்குது, சிலது வந்து 22% வரைக்கும் போகுது. ஸோ இப்போ கரண்ட்டாக எந்தெந்த கம்பெனிஸ் வந்து பெருசாக ஹையர் பண்ணுறாங்கன்றத பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இந்த கம்பெனிஸுக்கு நீங்கள் ஸ்டேட்டாகவே அப்ளை பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது கூகுள், சாம்சங், ஐபிஎம், இது நான் சொல்கிறது வந்து மோஸ்ட்டாக டெக் ஆக்களுக்கான ஒரு வேலை தான். ஸோ இவங்களுடைய டெக் ஹப் வந்து இந்த நாட்டில் இருக்குது சிங்கப்பூரில். ஸோ ஐகே, டெலோட் எல்லாருமே இந்த நாட்டில் இருக்குது, அமேசான் கூட இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அவங்களுடைய சைட்டுக்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணீங்களா இருந்தால் உங்களுக்கு சிம்பிளாக கிடைக்கும். ஸோ டாப் 10 ஐடி கம்பெனிஸை பார்த்தோம்னா அதில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே இதுக்குள்ள நார்மலாக வருது. அது மட்டும் இல்லை ஜேபி மோகன் இருக்குது, டிபிஎஸ் இருக்குது, அப்படி பல நாடுகள் இருக்குது, ஐ மீன் பல கம்பெனிகள் இருக்குது. ஸோ நீங்கள் போய் அப்ளை பண்ணி கொள்ளலாம்.
ஸோ மக்களே, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி போடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்னை வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சரியான குறைவாக இருக்குது. என்ன சேனலில் நிறைய ஆஸ்திரேலியா போகிறது எப்படி, கனடா போகிறது எப்படி, யூகே வர்றது எப்படின்னு நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஸோ அதையும் போய் பாருங்கள், பயன்பெறுங்க. ஸோ அடுத்ததாக வந்து நாம் ஏன் சிங்கப்பூருக்கு மூவ் பண்ணணும், அந்த நாட்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றது தான் அடுத்த ஸ்லைட்ஸில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து சரியான கூட, அதாவது நம்மளோட வாழ்க்கை தராதரம், நான் முதலே சொன்ன மாதிரி வாழ்க்கை தரம் வந்து சரியான இடத்துல, சிறந்த இடத்துல இருக்குது. அதாவது மெர்சின் வாழ்க்கை தரத்தில், அதாவது அவங்களோட ஒரு என்ன சொல்கிற வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிற ஒரு இதில் சரியான கூடவா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒர்க் ஹாலிடே பாஸ் கொடுக்குறாங்க. அதாவது 18 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளே உள்ளப்பதாக இருக்குது இந்த விசா வந்து சிம்பிளாக கொடுப்பாங்க. ஸோ 6 மாதம் வரைக்கும் நீங்கள் பயணம் செய்யலாம். மூன்றாவது வந்து இது வந்து ஒரு கிரேட் பிஸ்னஸ் ஹப்னு சொல்லுவாங்க, நம்ம இதில் ஐடி ஹப்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இருக்குமாயின் இங்கே வந்து நிறைய வரி சலுகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. வரி சலுகைகள் கொடுக்குறதால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கும்னு சொன்னால், நீங்கள் நிறைய டேக்ஸ் கட்ட தேவையில்லை, எக்ஸ்பைன் பண்ணி எடுக்கலாம் டேக்ஸஸை. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இது பண்ணுறாங்க. ஏன்னா இது நிறைய பேரை இங்கே கூட்டி வர்றதுக்காக அவங்க செய்கிற ஒரு நல்ல கவர்மெண்ட்டாலேயே இருக்கிற ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். அடுத்தது வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது எப்படி எவ்வளோ சேலரிக்கு எவ்வளோ டேக்ஸஸ் எடுப்பாங்கன்றது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் முதலீட்டாளராக இருக்கும், நீங்கள் கொண்டு போய் காசு இது பண்ண போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு கேபிட்டலோ கெயின் டேக்ஸோ உங்களுக்கு இல்லை அந்த முதலீட்டுக்கு. அதே மாதிரி மற்ற நாடுகள் இருக்குது டபுள் டேக்ஸ்னு சொல்லி, அந்த டேக்ஸும் இங்கே இல்லை. ஸோ ஏசியாவிலேயே சிங்கப்பூரில் தான் நல்ல ஒரு வாழ்க்கை முறை, போதுமான ஓய்வு நேரத்தை எடுக்கக்கூடிய இது மாதிரி, அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இதுகள் எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் நிறைய கலை விழாக்கள், தியேட்டர்கள் மட்டும் இல்லை சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்குது. நிறைய ஸ்ரீலங்கன்ஸ், இந்தியன்ஸ் எல்லாமே சிங்கப்பூரை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் வச்சுருக்காங்க. ஏன் நாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மட்டும் வச்சுருக்கணும், ஏன் நாம் இந்த நாட்டில் வேலை செய்யலாது என்ற கேள்விக்கு இது ஒரு சிறந்த பதிலாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இதே நாட்டில் நிறைய பேர் வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த நாட்டில். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்களும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட வீசா ப்ராசஸ் எல்லாமே அவங்களே செய்வாக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக நாங்கள் என்னென்ன வீசா டைப்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, அதாவது நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே எதுக்குள்ளே விழுவீங்கன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஸோ முதலாவதாக வந்து ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்னென்ன இது கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொஃபஷனலுக்கு கொடுக்குற வீசா டைப் வந்து, இதுக்கு பேர் சொல்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வந்து எல்லாருமே ஸ்கில்டான ஒர்க்கர்ஸ் வந்து நார்மலாக இதுக்குள்ளே வருவாங்க. ஸோ அடுத்தது வந்து பர்சனலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், அதாவது பெப்பன்னு சொல்லுவாங்க இந்த நாட்டில். ஸோ இது வந்து அதிக ஊதியம் பெரும் வெளிநாட்டவர்களுக்கு தற்போதைய பாஸ் வைத்திருக்கிறவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அடுத்தது வந்து என்ட்ரி பாஸ். ஸோ சிங்கப்பூரில் வணிகத்தை செய்ய விரும்புகிறாக்களுக்கு இது ஒரு பாஸ். அடுத்தது வந்து ஓவர்சீஸ் நெட்ஒர்க் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் பாஸ், அதாவது இந்த இதில் வந்து வணிகம், கலை மற்றும் கலாச்சாரம், விளையாட்டு அறிவியல், தொழில்நுட்ப கல்விகளுக்காக ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்காகவும் இது இந்த பாஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த முதல் 4 பாஸும் உங்களுக்கு வழங்கியிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ முதலாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், அடுத்தது பர்சனல் பாஸுக்குள்ளே தான் நீங்கள் வருவீங்க. மற்ற 2 பாஸிலும் வந்து ரொம்ப ஓவர் ஸ்கில்டாக இருக்கிறவங்களுக்கு தான் அது. அடுத்தது வந்து ஸ்கில்ட் அண்ட் செமி ஸ்கில்ட் விசாஸ்க்குரிய பாஸ் என்னன்றது பார்ப்போம். அதாவது நீங்கள் கிளீனிங் ஜாப்புகளுக்கு என்னவோ எந்த ஜாப்புகள் வர்றதா இருந்தாலும் அது பார்ப்போம். ஸோ எஸ் பாஸ்னு சொல்கிறது, இது வந்து 3000 சிங்கப்பூர் டாலர் எடுக்கிறவங்களுக்காக கொடுக்குற ஒரு பேசிக் பாஸ். அடுத்தது வந்து பர்மிட் ஃபார் இமிக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து வேலை செய்கிறவர்களாக கொடுக்குற பாஸ். மூன்றாவது வந்து ஒர்க் பர்மிட் ஃபார் ஃபாரின் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்குரிய பாஸ், அதாவது இந்தியா, இந்தோனேஷியா, மக்கா, பங்களாதேஷ் அவங்களுக்கான பாஸ். அடுத்தது வந்து ஒர்க் பர்மிட் ஃபார் கம்ப்ளிமெண்ட் நனி, அதாவது நனி வேலைக்கு வரவங்களுக்கான பாஸ் தான் அடுத்த பாஸ். அடுத்தது வந்து ஒர்க் பர்மிட் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், அதாவது விசா பார்கள், ஹோட்டல், மற்ற நைட் விடுதிகளில் வேலை செய்கிறவங்களுக்காக கொடுக்கப்படுற பாஸ் தான் அடுத்த பாஸ்.
ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது ரிக்குவயர்மெண்ட்ஸும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் என்னன்றதை தான் நாங்கள் இந்த இதில் பார்க்க போகிறோம். அதாவது யார் யாருக்கு இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றது தான் இதில் பேசிக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்து சிங்கப்பூர்லேருந்து தேவை. ஸோ உங்களுடைய சொந்த நாட்டிலேருந்து நீங்கள் இந்த வேலையை பெறலாம். ஸோ லிங்க்டின், கம்ட்ரி, இண்டீட், மான்ஸ்டர் அந்த இதுகளில் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் ஆஃபரை நீங்கள் பெறுறது தான் முதல் வேலையாக இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். அதாவது உங்களோட பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னுக்காவது இருக்கணும். ஏன்னா நீங்கள் அங்கே போய் மாற்றக்கூடிய அளவுக்கு இல்லை. ஸோ ஒவ்வொரு ஒர்க் பெர்மிட்டும் ஒவ்வொரு இதாக வச்சிருக்கும் மாறும். ஸோ உங்களோட குறைந்தபட்ச சம்பளம் 5000 இருக்க வேணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ குறைஞ்ச செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருந்தால் குறையுமன்றால் அது பிரச்சனை இல்லை. ஸோ இருக்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா 7 நாட்கள்லேயே உங்களுக்கு விசா கிடைச்சிடும். ஸோ அதுதான் இந்த நாட்டில் இருக்கிற நல்ல ஒரு நன்மை நான் பார்த்ததுக்கு. ஸோ அடுத்ததாக நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆஃபர் லெட்டர் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் இருக்குது என்று சொல்லி சொன்னால் நம்ம அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம் அடுத்தது என்ன செய்யணும்னு. ஸோ முதலே சொன்ன மாதிரி தான், முதல்லையே நீங்கள் ஆஃபர் லெட்டர் எடுக்கணும். அது உங்களுக்கு தெரியும் என்னென்ன இதில் இருக்குது என்று சொன்னான். அதே மாதிரி ரெண்டாவது வந்து ஆன்லைன்லேயே ஒர்க் பர்மிட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது மோஸ்ட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல, உங்களோட எம்ப்ளாயர் இல்லாட்டி எம்ப்ளாயி ஏஜென்சி தான் உங்களுக்காக அப்ளை பண்ணும். ஸோ நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கொடுக்க, ஸோ அவங்களே வந்து உங்களுக்காக அப்ளை பண்ணி விடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணி முடிய அவங்க வந்து உங்களுக்கு ஐபிஏன்றதை வந்து அப்ரூவ்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த அப்ரூவ்ட் லெட்டரை வச்சு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும்ன்றதே இருக்குது. ஸோ நீங்கள் எந்தவித கஷ்டப்படுத்தவில்லை, நீங்கள் அவங்களுக்கு இமெயிலில் உங்களோட பாஸ்போர்ட் காப்பியை அனுப்பினா சரி, உங்களோட எம்ப்ளாயரோ இல்லாட்டி எம்ப்ளாயி ஏஜென்சியோ இந்த நாட்டில் சிங்கப்பூரில் எம்ப்ளாயி ஏஜென்சி தான் கூட இது பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயி ஏஜென்சியோ உங்களுக்காக ஃபுல் வேலையும் செஞ்சு உங்களுக்கு கெட் இன் பிரின்சிபல் அப்ரூவல் லெட்டர், அதுதான் அந்த லெட்டர். அந்த லெட்டர் உங்களுக்கு கைக்கு வந்துட்டுன்னா உங்களுக்கு விசா வந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் இங்கே வாரதுக்கு நீங்கள் அந்த ஐபிஏ லெட்டரை வட்டம் பாவிச்சுக்கிட்டா போதும். ஸோ அதுக்கு வந்தால் பிறகு மிச்ச பேலன்ஸ் வேலை எல்லாமே இந்த நாட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அது கொண்டா பிறகு உங்களுக்கு ஒர்க் பாஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது எல்லா லெட்டருமே பயோமெட்ரிக் எல்லாமே இது இருக்கும். ஸோ உங்களுக்கு பயோமெட்ரிக் கொடுக்கணுமா என்னன்றது எல்லாமே உங்களோட அந்த ஐபிஏ லெட்டரில் தான் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவை குயிக்காக முடிச்சு கொள்கிறேன். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வெளியின் கொள்ளுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு சஜஷனாக என்ன ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து மகிழ்ந்துருங்க மக்களே. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி வீடியோக்கள் செய்ய உதவியாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. சி யூ.